வணக்கம் நண்பர்களே, நான் உங்க தமிழையா. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மேல்நிலை 2 ஆம் ஆண்டு இயல் 6ல திரைமொழி அப்படிங்கிற உரைநடை பகுதியை நம்ம பார்க்க போறோம். இந்த உரைநடை பகுதியில திரைப்படம் சார்ந்த செய்திகளை சொல்லியிருக்காங்க. உலகம் தழுவிய ஒரு மொழி திரைமொழி. கலை வளர்த்ததும் காதல் சொன்னதும் இந்த சினிமா தான். கட்சி வளர்த்ததும் ஆட்சி பிடித்ததும் இந்த சினிமா தான் அப்படின்னு சினிமாவின் பெருமைகளை சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு சினிமா உலகளாவிய ஒரு கலை. நம்ம தேசமே மகாத்மா என்று போற்றக்கூடிய காந்தியின் வாழ்க்கையை மாற்றியது கூட ஒரு நாடகம்தான். அரிச்சந்திர நாடகத்தை கண்டுதான் காந்தியின் வாழ்க்கையே ஒரு புதிய மாற்றம் பெற்றது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். திரைப்படம் என்பது கதை எழுதி, வசனம் எழுதி, இயக்கி, ஒளிப்பதிவு செய்து பெரும் பொருட்செலவில் உருவாக்கப்படும் ஒரு கலை அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. இந்த சினிமா எப்படி தோன்றியது, எப்படி வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கறதான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்பதான் முதல் முறையா எங்க வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னாச்சு, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கிறது, நீங்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறக்காதுங்க. உலக அளவிலான சினிமாவை பத்தி பேச போறதா இருந்தாலும் நம்ம தமிழ் மொழியில இருக்கக்கூடிய முத்தமிழ்னா என்ன அப்படிங்கறதுல இருந்து நம்ம இந்த காணொலி நம்ம ஆரம்பிக்க போறோம். தமிழ் மொழியை வகைப்படுத்தும் போது இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். இயல் தமிழ் என்பது இயற்றப்பட்டது எல்லாமே இயல் தமிழ். கவிதையாகவோ, வசனமாகவோ, உரைநடையாகவோ நாம் எழுதுவது எல்லாமே அது இயல் தமிழ் என்று அழைக்கப்படும். இசைத்தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ராகத்தோடும் தாளத்தோடும் பாடப்படுவது எல்லாம் இசைத்தமிழ் ஆகும். வெறும் ராகம் மட்டும் பாடினா அது இசைத்தமிழ் ஆகாது. ராகமும் தாளமும் இணைந்திருந்தால் மட்டும்தான் அது இசைத்தமிழ் ஆகும். அப்போ இயல் அப்படிங்கிறது கண்களால் பார்க்க மட்டும் முடியும், இசை என்பது காதுகளால் கேட்க முடியும். ஆனா நாடகம் என்பது கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்து படைக்கக்கூடியது. இது மக்களிடம் கருத்துக்களை மிக வேகமாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு தன்மையுடையது இந்த நாடகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். எந்த ஒரு மொழியை சேர்ந்தவருக்கும் இந்த உருவங்களின் மூலமாகவே, இந்த உருவங்களின் அசைவுகள் மூலமாகவே கதையை சொல்ல முடியும். நாடகம் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்தளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த நாடகத்தின் பரிணாமம் தான், நாடகத்தின் வளர்ச்சி தான் சினிமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்போ நாடகத்தின் குழந்தை அப்படின்னு இந்த சினிமாவை சொல்றாங்க. இந்த சினிமா எப்படி தோன்றியது, நாடகம் அப்படிங்கிற ஒரு கலையிலிருந்து சினிமா எப்படி மாற்றம் பெற்றது, அது நாடகமாக இருக்கும் போது அது ஒற்றை பரிமாண கலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிங்கிள் டைமென்ஷனல் ஆர்ட். ஒரு பெரிய விடுதி இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி இருக்குன்னா அதுல இருந்து அந்த நாடகத்தை அவங்க பார்ப்பாங்க. அப்ப தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கும் அந்த நாடக கலைஞருடைய முக அசைவுகள் தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் அதிகமான ஒப்பனை செய்திருப்பாங்க. உதடுகளுக்கு சாயம் பூசி இருப்பாங்க, கண்களுக்கு மையிட்டு இருப்பாங்க. அப்ப தூரத்துல இருக்கிறவங்களுக்கும் அவர் கண்களை அகல விரிப்பது தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் அவ்வளவு ஒப்பனைகளை செய்திருக்காங்க. கடைசி வரிசையில உட்கார்ந்து இருக்கிறவருக்கும் இவருடைய உரையாடல், அவருடைய பேச்சு கேட்கணும் அப்படிங்கறதுக்காக அதிகமான சத்தத்தோடு பேசக்கூடிய திறன் உள்ளவர்களாக நாடக நடிகர்கள் இருந்தாங்க. ஒரு நாடகம் அப்படின்னாச்சுன்னா அதுல கதாநாயகனாக நடிப்பவராக இருந்தா 100-120 பக்கங்களுக்கு அவர் வசனங்களை மனப்பாடம் செய்து பேச வேண்டும். இதுல திரைப்படம் போன்று ஒரு கட் பண்ணிட்டு ரீடேக் எல்லாம் எடுக்க முடியாது. அப்போ நாடகம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு கலை அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. உண்மையான கலை அனுபவம் உள்ளவர்கள் தான் அதுல சாதிக்க முடியும். எம்ஆர் ராதா, எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் போன்றவர்கள்லாம் இது போன்ற நாடகத்துறையிலிருந்து வந்தவர்கள். அப்போ இவர்களுக்கு எல்லா கலைகளும் கைவரப்பட்டவர்களாக இருப்பாங்க. வசன உச்சரிப்புல இருந்து அவர்களுடைய சண்டை பயிற்சி எல்லாமே மிக தெளிவானதாக இருக்கும். அப்போ இந்த நாடகத்திலிருந்து தான் அதற்கப்புறம் திரைப்படங்கள் தோன்ற ஆரம்பிக்குது. இந்த திரைப்படங்கள் எப்போது தோன்றியது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு. 1895 பிரான்ஸ் தேசத்துல பாரிஸ் அப்படிங்கிற அந்த பிரான்ஸ் நகரோட தலைநகர்ல தி கிராண்ட் கஃபே அப்படின்னு ஒரு பெரிய விடுதி ஒன்னு இருக்கு. அந்த விடுதியில அதிசயம் பிறக்க போகிறது அப்படின்னு ஒரு நாளிதழ்ல ஒரு செய்தி ஒன்னு வருது. அந்த நாளிதழ் செய்தியை பார்த்த உடனே மக்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியம், என்ன அதிசயம் பிறக்க போகிறதா? அப்படி என்ன அதிசயம் பிறக்கிறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டு மலையிலும் குடைபிடித்து கொண்டு காத்து நின்று அந்த விடுதிக்குள்ள போறாங்க. அதிசயம் பிறக்க போகிறது, 5 மணிக்கு பிறக்க போகிறது, என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அப்போ அது வரைக்கும் புகைப்படங்களை மட்டுமே, நிழற்படங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு முதல் முறையாக அசையும் திரைப்படங்களை அவங்க அன்னைக்கு தான் பாக்குறாங்க. சில துண்டு படங்களை வெளியிடுறாங்க. யார் வெளியிட்டது,
லூமியர் சகோதரர்கள் அப்படிங்கிற இரண்டு பேர் இந்த செயலை செய்யறாங்க. விமானத்தை கண்டுபிடித்தது ரைட் சகோதரர்கள் சொல்லுவாங்க. அது போலதான் இந்த சினிமாவை கண்டுபிடித்தவர்கள் லூமியர் சகோதரர்கள். இவர்களுக்கு என்ன பெயர்? வெறுமனே லூமியர் சகோதரர்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அகஸ்ட் லூமியர், லூயிஸ் லூமியர் அப்படிங்கறதா இவர்களுடைய பெயர். இவருடைய தந்தையார் பெயர் ஆண்டனி லூமியர். இவர் ஒரு புகைப்பட கலைஞர். அப்போ இவருக்கு இருந்த ஆர்வம் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அது தொற்றி கொண்டதுன்னு சொல்லி சொல்லலாம். அதனாலதான் இவர்கள் ஒரு சின்ன சின்ன துண்டு படங்களை எடுத்து அதை இயக்கி மக்களுக்கு முன்பாக அதிசயம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி காமிச்சு இந்த திரைப்படத்தை முதலாவதாக பதிவு செய்யறாங்க. இவருடைய திரைப்படத்துல மிக முக்கியமானதுன்னு சொல்லி பார்க்கும்போது ரயிலின் வருகை அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்தையும் அவங்க எடுத்து வச்சிருந்தாங்க. அப்போ இந்த ரயில் அது வரைக்கும் அவங்க படமா பார்த்தவங்க நகரும் படமாக முதல் முறையாக பார்க்கறாங்க. அந்த ரயில் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த ரயில் தங்கள் மேல ஏறிடுமோ அப்படிங்கிற பயத்துல அங்க இருந்த மக்கள் அன்றைக்கு சிதறி வெளியே ஓடி விட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு பதிவு. அந்த அளவுக்கு மக்களுக்கு முதல் முதலாக சினிமாவை பார்க்கும் போது அந்த உணர்வு நிஜம் போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. இத்தனைக்கும் அந்த காலத்துல அவங்க கருப்பு வெள்ளையில தான் அந்த திரைப்படத்தை பார்த்திருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு திரைப்படம் மக்களை பாதிக்கிறது. அப்போ திரைப்படம் தான் ஒரு மனிதனுடைய உணவு, உடை, அவனுடைய செயல்பாடுகள், அரசியல் அனைத்தையும் முடிவு செய்வது இன்றைக்கு திரைப்படமாக மாறிவிட்டது. திரைப்பட கருவி அதாவது ப்ரொஜெக்டர்னு சொல்லுவோம்ல, இந்த ப்ரொஜெக்டரை கண்டுபிடிச்சது லூமியர் சகோதரர்கள் அப்படின்னு சொன்னா, இந்த திரைப்படத்தை எடுக்கக்கூடிய கைனடோஸ்கோப் அப்படிங்கிற அந்த கருவியை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன். மிக பிரபலமான ஒரு அறிவியல் அறிஞர் உங்களுக்கு தெரியும் தாமஸ் ஆல்வா எடிசன். அவருடைய கண்டுபிடிப்பு கைனடோஸ்கோப்போடு நின்று போச்சு. அதற்கு அடுத்ததா சினிமோட்டோகிராப் அப்படிங்கிறத இந்த லூமியர் சகோதரர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ லூமியர் சகோதரர்கள் கண்டுபிடிச்சது சினிமோட்டோகிராப். இந்த சினிமோட்டோகிராப கண்டுபிடிச்சு அவர்கள் துண்டு துண்டா படங்களை இயக்குனாங்க. ஆனா இந்த படங்கள் மூலமா கதை சொல்ல முடியும் அப்படிங்கறத முதலாவது கண்டு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டா ஜார்ஜ் மில்லி. இந்த ஜார்ஜ் மில்லி தான் திரைப்படங்களின் மூலமாக கதை சொல்ல முடியும் அப்படிங்கறத முதல் முதலாக கண்டுபிடித்து சொன்னவர். 1895 உலகத்திலேயே திரைப்படம் முதலாவதாக தோன்றியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா தமிழகத்துல அந்த திரைப்படம் எப்பொழுது வேரூன்றியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டா 10 வருடங்களுக்கு பிறகு 1905 திருச்சியை சேர்ந்த சாமிக்கண்ணு வின்சென்ட் அப்படிங்கிற அந்த ஒரு நபர், அவர் ரயில்வே துறையில வேலை பார்த்தவர். அவர் 25,000 ரூபாய் முதலீட்டுல ஒரு திரைப்பட கருவியை வாங்குறாரு, ப்ரொஜெக்டர் வாங்குறாரு. அவர் சில துண்டு படங்களை திருச்சியில அவர் திரையிட்டு காட்டுறார். முதலாவது தமிழகத்திலேயே திருச்சியில தான் அந்த திரைப்படம் காட்டப்படுகிறது. அதற்கு பிறகுதான் அவர் திருவனந்தபுரம், பெஷாவர், லாகூர் போன்ற பல இடங்களுக்கும் சுற்றி திரிந்து இந்த திரைப்படத்தை காட்ட ஆரம்பிக்கிறார். இந்த சாமிக்கண்ணு வின்சென்ட் அப்படிங்கிற இந்த மனிதர் 25,000 ரூபாய் கொடுத்து டுபான் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு கேரக்டர்னா இந்த ப்ரொஜெக்டரை வாங்குறார். தன்னுடைய மனைவியின் வைர மாலையை விற்று சினிமாவின் மீது இருந்த ஆர்வத்தால் அவர் வாங்குறார். கிட்டத்தட்ட பார்க்க போனா தமிழ் சினிமாவுடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் தான் இதை தொடங்கி வைக்கிறார். ஒரு திரைப்பட கொட்டகையும் அவர் ஆரம்பிக்கிறார். சென்னையில நிறைய திரைப்பட கருவிகளை வாங்கி விற்கும் முதல் நபராக சாமிக்கண்ணு வின்சென்ட் அறியப்படுகிறார். அப்போ தமிழகத்துல 1905 திரைப்படம் காலூன்றியது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். இந்திய அளவிலே திரைப்படம் முதலாவது நகரும் திரைப்படம் எப்போது வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1913 ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கிற இந்த திரைப்படம் தான் முதல் நகரும் படமாக வெளியிடப்பட்டது இந்திய அளவில். அப்ப இந்திய அளவில் முதலாவதாக வந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது ராஜா ஹரிச்சந்திரா. ஆனா இது பேசும் படம் அல்ல, நகரும் படம் மட்டும்தான். அதற்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 1931 தான் முதல் பேசும் படம் வெளிவருது, ஆலம் ஆரா. மார்ச் மாதம் வெளியிடுறாங்க. இந்திய அளவிலேயே 1931 தான் ஆலம் ஆராங்கிற திரைப்படம் வெளியிடப்படுகிறது. அதே வருடம் அக்டோபர் மாதத்துல தமிழ் திரையுலகத்துல முதலாவது பேசும் படமாக காளிதாஸ் திரையிடப்படுகிறது. அது 1931 அக்டோபர் மாதத்துல வெளியிடப்படுகிறது. இது பேசும் படம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முதலாவது நகரும் படம் அப்படிங்கிறது கீசகவதம். 1916 கீசகவதம் அப்படிங்கிற திரைப்படம் நகரும் படமாக அறியப்படுகிறது. இப்படியாக ஒரு சிறு விதையாக தோன்றிய
அன்னைக்கு அந்த கிராண்ட் கஃபேல ஒரு சிறு விதை போல தோன்றிய இந்த சினிமா இந்த உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஆலமரம் போல படர்ந்து விரிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. இந்த திரைப்படத்தின் மூலமாக சாதிக்க முடியாத விஷயங்கள் இல்லை, ஆட்சி மாற்றங்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே இந்த திரைப்படங்கள் காரணமாக இருந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது சினிமாவுடைய தோற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த சினிமா இன்னும் எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைந்தது, இதுல உலகளாவிய அளவுல பெயர் பெற்றவர்கள் யார் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் வரப்போற காணொலிகளை நம்ம பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு நீங்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறக்காதுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.